வணக்கம். நான் சிநேகன் பேசுகிறேன். ஆனந்தம் விளையாடும் வீடு 24 ரிலீஸ் உங்களுக்கு தெரியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பங்களுடைய உறவுகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு படமாக இது அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் பாடலாசிரியராக அனைத்து பாடல்களும் எழுதியிருந்தாலும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நான் நடிச்சும் இருக்கேன். அது எனக்கு பெருமையானது. காரணம், நல்ல படங்களில் ஒரு காட்சியில் வந்தால் கூட அது மனநிறைவை ஏற்படுத்தும். அதுவும் இந்த படத்துடைய கதைகள் என்னுடைய இளமை பருவ வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற, என்னுடையது மட்டுமல்ல உங்களுடைய இளமை பருவ வாழ்க்கையை, உங்களுடைய இளமை பருவத்தில் சந்தித்த உறவுகளை நினைவுபடுத்துகிற ஒரு படமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் வந்து நந்தா பெரியசாமி என்ற இயக்குனர் உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த எழுத்தாளர், நல்ல படைப்பாளி. அவருக்கான களம் இன்னும் தமிழ் சினிமாவில் சரியாக அமையவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சில நண்பர்களில் நானும் ஒருவன். நான் அன்போடு அண்ணா என்று அழைக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இவருடைய கதை உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ரேஷ்மி ராக்கெட் எந்த அளவுக்கு வந்து இந்தி திரைப்பட உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது, ஒரு தமிழ் இயக்குனரின் கதை அங்கு ஆளுமை செய்தது என்று தெரியும். அவரிடம் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் அவ்வளவு திறமையானவர். இந்த கதையை செதுக்கி 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 கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கதையை பற்றி நாங்கள் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி வடிவமைக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், ஒவ்வொரு வசனமும் கூட தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வாழ்ந்திருக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது அண்ணன் சேரன் அவர்களுடைய பங்களிப்பும் கௌதம் கார்த்திகுடைய பங்களிப்பும். அவர்கள் வந்து ஒரு நடிகர்களாக உள்ள இல்லை, அவர்களுடைய கேரக்டர் எப்படி ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக, எல்லாத்தையும் அனுசரித்து போகிற ஒரு அண்ணனாக அண்ணன் சேரன் அவர்களும் இருந்தாலும், ஒரு பக்கம் சித்தப்பா, ஒரு பக்கம் அண்ணங்க, ஒரு பக்கம் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை அனுசரித்து போகிற ஒரு செல்லப்பிள்ளையாக கௌதம் கார்த்திகும், உங்கள் குடும்பத்தில் இருந்த யாரோ ஒரு தம்பியையோ மகனையோ அல்லது அண்ணனையோ நினைவுபடுத்துகிற ஒரு கதாபாத்திரத்தை ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படத்தில் நான் என்னுடைய பங்களிப்பை கொடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், பாடல்கள் சப்தங்களுக்குள் தொலைந்து போகிற இந்த காலகட்டத்தில் பாடல் வரிகள் புரிகிற மாதிரி இந்த படத்தில் கதையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் 3 பேர்த்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். சித்துக்குமார் அற்புதமான ஒரு ஆல்பத்தை கொடுத்துருக்கிறாரு. எனவே இந்த படத்தில் சில காட்சிகள் மட்டுமே வந்து போனாலும் இந்த கதைக்கு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக என்னுடைய கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. பெரிய படங்களில் படம் முழுக்க வரதை விட இந்த மாதிரி ஒரு படங்களில் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் மனதை நெருடக்கூடிய ஒரு காட்சியாக அது இருக்கும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நானும் நம்புகிறேன், உங்களுக்கும் அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். எனவே ஒரு பாடலாசிரியராக என்னை நீங்கள் ஊக்குவித்தது போல ஒரு கதாபாத்திரத்தில் எழுத்து நடித்திருக்கிற என்னை உங்களுடைய ஆதரவு கொடுங்கள். முழுக்க முழுக்க இந்த படம் உறவுகளை முன்னிறுத்துகிற படம், உணர்வுகளை வெளிப்படுத்துகிற படம், குடும்பத்தோடு சென்று அனைவரும் பார்க்க வேண்டிய படம். காரணம், நாம் கடந்து வந்த வாழ்க்கையை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்கான ஒரு கதைக்களம். எனவே இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும்போது தான் கதை அம்சமுள்ள படங்களும் கதை அம்சத்தை பண்ண வேண்டும் என்று இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் முன்வருவார்கள். நல்ல சிந்தனைக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற திரைக்கதைகளுக்கும் நீங்கள் எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அந்த வகையில் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் இந்த படத்துக்கு கொடுங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதோடு நானும் இதில் ஒரு கதாபாத்திரமாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த படத்தில் வந்து ஏறத்தாழ ஒரு 5-6 பாடல் இருந்தது. ஆனால் இப்போது இடம்பெற்றுகிற படம் 4 பாடல்கள் தான். கதையை சொல்லுகிற நேரத்தில் வந்து பாடல்களை அங்கே விவரிக்க முடியாதனால வேண்டி ஒரு திருவிழா சாங்கு சில பாடல்கள் அங்கே எடுத்துட்டோம். ஆனால் இடம்பெற்றுக்கிற 4 பாடல்களுமே, அது காதல் பாடல்களாகட்டும் கதை சொல்கிற பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கதை இருக்கிறது. எனக்கு அவரவர் வாழ்க்கைக்கு பிறகு குடும்ப உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு களம் இந்த படத்தில் சொந்தமுள்ள வாழ்க்கைங்கிற பாடல் மூலியமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு மேலே ஒரு காதல் பாட்டிலை வந்து நம்ம மெலோடியாக முணுமுணுக்கணும்னா
நீ சுறுப்புள்ள இந்த பாட்டு, இது எல்லாத்துலேயுமே அது காதல் பாட்டாக இருந்தாலும் இந்த கதை அம்சம் இதில் உள்ள மாதிரி தான் எழுதியிருக்கிறோம். இன்னும் இந்த பாடல்களில் வந்து நான் மறுபடியும் நான் ரொம்ப பெருமைப்படுறது என்னென்னா, வார்த்தைகளை சிதைக்காத இசை, இசையை முழுங்காத வார்த்தைகள், கேட்டவுடன் ரசிக்கக்கூடிய கருத்துக்கள், ரசித்தவுடன் பாடக்கூடிய ஆர்வம் இந்த பாடல்களில் இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். படம் இன்னும் அதை தொடர்ந்து கேட்க வைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் நந்தா பிரதீசன் பேசுகிறேன். ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு அற்புதமான குடும்ப உறவுகளை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து நிச்சயம் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், குடும்ப குடும்பமாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, அதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த கதையை நம்ம வந்து யோசித்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வந்து உறவுகளுடைய வேள்வியும் உறவுகளுடைய உன்னதத்தையும் அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபோன் பண்ணி கேட்குறதுக்காக ஒரு ஆள் வேணும், நலம் விசாரிக்கிறதுக்கு ஒரு குரல் வேணும். அந்த அடிப்படையில் சுற்றி உறவுகளும் சொந்தங்களும் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் எழுதப்பட்ட கதை தான் இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் படத்தில் வந்து நான் வேலை செஞ்சேன். அப்போ இருந்தே வந்து ஒரு குடும்ப கதை எடுக்கணும், குடும்ப கதை எடுக்கணும்னு சொல்லி மனசுக்கு ஒரு பெரிய தீராத ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை வந்து இந்த ஆனந்தம் விளையாடும் படத்து மூலம் நான் வந்து தீர்த்துக்கிட்டதாக சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு அக்கா, மூணு தம்பிகள், எனக்கு வந்து ஒரு அக்கா, கட் பண்ணி எங்கே மட்டும் போயிடும், எனக்கு வந்து ஒரு அக்கா, ரெண்டு அண்ணன், நான் வந்து கடைசி பையன். அதே மாதிரி வந்து எனக்கு இன்னும் என்னுடைய பெரியப்பா பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கலகலப்பான ஒரு குடும்ப பின்னணியில் தான் வந்து நான் வளர்ந்தேன். சின்ன வயசுல நிறைய அனுபவங்கள் இருக்குது, குடும்பத்து சம்மந்தப்பட்ட திருவிழாக்கள் ஆகட்டும், குடும்பத்து சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி ஆகட்டும், பிரச்சனை ஆகட்டும், சண்டைகளாகட்டும், சச்சரவாகட்டும், அந்த அனுபவங்கள் வந்து நிறையா ஒரு ஒரு 10 கதை எடுக்கலாம். அப்படிப்பட்ட கதையெல்லாம் சுருக்கி மனித உணர்வுகளை இன்றைக்கி இருந்தாலும் உறவுகளுக்கு ஒரு வேல்யூ, உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குன்ற ரீதியில் வந்து இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கிறோம். இல்லை வந்து இப்போ வந்து வருஷம் மன்னரில் வந்து கார்த்திக் சார் என்ன பண்ணாரோ அதே மாதிரியான ரோல் தான் இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு குடும்ப படத்தில் மொத்த படத்தையும் தாங்கி பிடிச்சாரோ அந்த மாதிரி மொத்த குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய, இந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக கௌதம் கார்த்திக் இந்த படத்தை சக்திவேல் என்ற கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பாந்தமாக, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஆப்டாக, இவரை தவிர யாருமே அந்த ரோல் பண்ண முடியுன்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கௌதம் கார்த்திக்கோட இந்த படத்தில் பார்க்குற கௌதம் கார்த்திக் இவங்க எல்லாருக்கும் மனசுக்கு நெருக்கமான பக்கத்து விட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ரோலில் தான் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு அவருடைய நடிப்பு, அவருடைய ஆட்டிடியூடும் உங்களுக்கு பிடிக்கும். சேரன் சார் வந்து ரொம்ப முக்கியமான, சரவணன் சாருடைய தம்பியாக நடிக்கிறாரு. படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரமாக இருக்குது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். அப்படி அவர் தியாகம் பண்ணுறதை வெளியே காமிச்சிக்காமல் மறைமுகமாக எல்லாருக்கும் உதவி பண்ணிவிட்டு எதையுமே செஞ்சதை வெளியே காமிச்சிக்காமல் ஒரு தியாகத்தோடு வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு முத்துப்பாண்டின்னு ஒரு அண்ணர் பண்ணுறாரு. நம்ம நிறையா அண்ணன்களை சந்திச்சிருப்போம், அந்த அண்ணன்களுடைய மொத்த வடிவமாக தான் இந்த முத்துப்பாண்டிய ரோல சேரன் சார் பண்ணியிருக்கிறார். இந்த கதைக்கு எல்லாருமே வந்து என்னமோ நான் கொலை பண்ணதுக்குறேன்னு வந்து ஏன் குடும்ப கதை எடுக்கிறேங்க, குடும்ப கதை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த குடும்ப கதைக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அந்த குடும்ப கதையை போர்டிக்காமல் ரொம்ப கலகலப்பாக சொல்கிறதுக்கு எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக தேவைப்பட்டுச்சு. அதை வந்து மியூசிக் டிரெஸ் சித்துக்குமார் வந்து அழகாகவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே அந்த பாடலை வந்து பாட்டு முழுக்க நாங்கள் ரீரி கடைங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் படம் முழுக்க. அது ரொம்ப ஒரு புது ஒரு பரவசமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ ஒரு கிழக்கு சிம்மில் எப்படி ரகுமான் சார் வேலை பண்ணியிருக்காரோ அந்த சமமாக வேலையை வந்து சித்துக்குமார் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனால் அந்த படம், அந்த பாடல்கள்லாம் அது அமைஞ்சிருக்கு. கேமராமேன் பாலபரணி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நண்பர்கள்.
இந்த கதையை புள்ளியிலிருந்து ஆரம்பித்து இந்த கதையில் எப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருது, எப்படி வந்து சண்டைகள் வருது, சச்சரவு வருது, எப்படி சமாதானம் வருது, இன்ச் பை இன்ச் அந்த கதையை நகர்த்தினதில் நான் டெய்லி வந்து அவருக்கு கதையை வந்து எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், ஆடியோ நோட்டு போடுவோம், அப்படிலாம் போட்டு போட்டு இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்த கதை தான் இது. ஸோ ஆரம்பத்திலேருந்து புள்ளியிலிருந்து அவர் அந்த கதைக்குள்ளே இருந்ததுனால, கதைக்குள்ளே இன்வால்வ் வந்ததுனால அவருக்கு ஈஸியாக வந்து படத்தை வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த நேம் என்ன காரணம், ஆனந்தம் விளையாடும் வீடு போய் இப்படி பொண்ணா வந்து பாடி வீட்டில் ஆனந்தமும் இல்லை இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேம் வச்சு இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் பண்ணது என்ன காரணம், ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால், அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி பிரவாகம் எடுக்கும். அதுக்காக தான் வந்து ஆனந்தம் விளையாடு வீடுன்னு எடுத்தோம். இந்த படத்தில் வீடு ஒரு பெரிய ரோல் இருக்குது, ஒரு வீடு கட்டுறதை பேஸ் பண்ணி கதை பண்ணியிருக்கிறோம், அது படம் பார்த்தப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கதைக்கு ஆனந்தம் விளையாடு வீடு டைட்டில் தவிர வேறு எந்த டைட்டிலுமே பொருத்தமாக இருக்காது எனக்கு தோணுச்சு, அதனால் டைட்டில் வச்சோம். சார் காமனாகவே நீங்கள் நம்ம பார்த்தோம்னா வந்து சமீபத்தில் ஒரு 3 வருஷத்தில் அந்த இயக்குனர் அத்தனை பேருமே வந்து சமூக பிரச்சனையையும் அரசியல் பிரச்சனையையும் நான் வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லியும் ஜாதி மதத்தையும் சொல்லி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் சமீபத்தில் வந்த இயக்குனரில் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய வானத்தை போல மாதிரி ஒரு படம் பண்ணுற, ஒரு ஃபேமிலி எல்லா தரப்பட்ட மக்களும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு மூவி பண்ணுறீங்க. ஸோ இப்போ உள்ள சினிமா ஆடியன்ஸோட மென்டாலிட்டியை நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. சடனாக இப்படி ஒரு மூவி வருது, எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க, எப்படி ரிசீவ் ஆகுது நீங்கள்? இல்லை, நீங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலின்ற ஒரு பந்தம் இருக்கும், ஃபேமிலின்ற ஒரு ஆசோ கட்டு இது மட்டும் ஒன்று போயிருக்கலாம். எல்லாருக்குமே குடும்பம், உறவு, ஃபேமிலி அப்படி செட்டப்பில் தான் நம்ம வாழ்கிறோம். ஃபேமிலி பாண்டிங் இல்லாமல் ஒரு 95% யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே எங்கேயோ ஒரு விதத்தில், கசின் பிரதராகட்டும் கசின் சிஸ்டர் ஆகட்டும், எங்கேயோ ஒரு விதத்தில் வந்து அந்த உறவுகள் கூட வாழ்ந்துருப்பாங்க, பழகியிருப்பாங்க. நம்ம என்ன தான் விழுந்தாலும் என்ன தான் எந்திரிச்சாலும் நமக்கு வந்து இந்த சொந்தக்காரங்களும் உறவுகளும் ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறும். அந்த அடிப்படையில் இந்த குடும்ப கதைக்கு என்றைக்குமே ஒரு வரவேற்பு உண்டு. என்ன டெக்னாலஜி மாறினாலும் என்ன நடந்தாலும் நாம் வந்து குடும்பத்துக்கும் இந்த உறவுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம், சவுத் சைடு நான் சொல்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் உள்ள ஆட்கள் தான் நம்ம. நாம் பெரிய ஹைஃபையாக டெக்னாலஜிலாம் மாறினா கூட நம்ம சொந்தக்காரங்க பார்த்தா வர சந்தோஷமும், நம்ம திருவிழா கூட்டங்களில் கலந்துக்கிட்டோன்னா ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிற அந்த பரவசமும் என்றைக்குமே மாறாது, அது என்றைக்குமே இருக்கும். நீங்கள் 5-star ஹோட்டலுக்கு போனால் கூட சரவணபள்ளி இட்லி எப்படி நீங்கள் ரசித்து சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி, என்ன தான் டெக்னாலஜியாக என்ன தான் வந்து பயங்கர அல்ட்ரா மாடர்ன் கதைகள் வந்தாலும் இந்த குடும்ப கதையில் அது ஒரு தனி சுவை, அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டையும் இந்த தனி சுவையும் இந்த குடும்ப கதையாக நான் விளையாடுச்சியும் கொடுக்கும், ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணிருக்கின்றத உறுதியாக நான் நம்புகிறேன். இல்லை, இந்த ஷூட்டிங்ஸ் பண்ணல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் புது புது அனுபவங்கள் தான் கிடச்சிது. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஷூட் பண்ணோம், திக்கு திக்கு திக்குன்னு இருக்கணும், 35 பேர் காம்பினேஷனு கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக முடிக்கணும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ஒரு குடும்பமாக ஒரு அமைப்பாக நாங்கள்லாம் பதறி தான் இந்த படத்தை ஷூட்டிங்கை முடித்தோம். அது நடுவில் சேரன் சாருக்கு வந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி தலையில் தையெல்லாம் போட்டு அந்த தையோடு வந்து நடிச்சுலாம் கொடுத்தாரு. சரவணன் சாருக்கு 2 நாள் உடம்பு இல்லாமல் இருந்துச்சு, அந்த காம்பினேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இவங்களை வச்சு இந்த சீனை கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடித்து இன்றைக்கி திரைக்கு வருது. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள், கண்டிப்பாக பிரிஞ்சு போயிருக்க அண்ணனும் தம்பியும், பிரிஞ்சிருக்கிற அப்பாவும் பெரியப்பாவும், யாரோ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த படத்தை பார்த்து கண் கலங்கி அவங்களோட உறவுகளில் போய் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தை கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். அது நிச்சயம் இந்த படத்தோட நடக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்கேயோ டென்ஸ் ஓடிட்டு. ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு படத்தோட கேமராமேன் புர்ரா பாலபரணி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப படம், அதுவும் கூட்டு குடும்பம் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு அதோட நல்லது கெட்டது, ஸோ துக்கம், சந்தோஷம், பாசம் இதெல்லாம் வந்து ஒரு கலந்து சொன்ன ஒரு நல்ல கதை இது. இதில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருக்குது. எப்படின்னா வந்து ஒவ்வொரு சீன் எமோஷனல் சீனு, இல்லை வந்து ஒரு வீட்டு குடும்ப நிகழ்வு இதில் பார்த்திங்கன்னா வந்து க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ அந்த க்ரௌடை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறது, ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து
ஒரு மாஸ் ஷாட் வச்சாக்க அதுக்கு எந்த மாதிரி லென்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கட் ஷாட் போகும்போது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும். இன்னொன்று, எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் வந்து நல்ல ஸ்கின் பிரைட் ஸ்கின் இருக்கும், ஒரு டார்க் ஸ்கின் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக லைட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய நான் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சொல்லணும்னா அவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ட்ரவல் பிளாக் இருக்குது இந்த படத்தில். அதில் வந்து அந்த அண்ணன் தம்பி அந்த அந்த லேடிஸு இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து அந்த சீனில் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கை கலப்பு வரும். அந்த கை கலப்பில் பார்த்திங்கன்னா வந்து சரவண அண்ணன் வந்து அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு மேனேஜ் பண்ணி அதை வந்து சீட் பண்ணி அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம். என்னென்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து கோவிட் சுச்சுவேஷன் வேறு. ஸோ ஒரு 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 செட்டு போட்டிருக்கோம். எப்படின்னா வந்து ஒரு இந்த படத்தோட ஒரு பின்னணி என்னென்னா வந்து ஒரு வீடு, எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டுவாங்க. ஸோ அந்த வீடு கட்டுற இடத்துல நடக்கிற ஒரு இன்டர்வல் பாயிண்ட் அது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வீடு செட்டு நடந்துகிட்ருக்குது. ஸோ அதை நிப்பாட்டிட்டும் ஷூட்டிங் பேக் பண்ணிட்டும் நம்ம வர முடியாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்தேன் நான். அதுக்கு வந்து எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து நம்ம ஃபைனல் பார்க்கும்போது எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு துளி கூட தெரியாது. ஸோ அது வந்து திண்டுக்கல் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து வேறு கட்டு வந்து இங்கே சென்னையில் எடுத்தோம். ஸோ அவ்வளோ மிக்ஸ் ஆகி அது வந்து ஜெல்லாக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. சாங்கை பொறுத்தளவுக்கு வந்து கட்டிக்கரும்பின்னு ஒரு சாங் இருக்குது. அது வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு பேக் வாட்டர், அந்த டேமோட பேக் வாட்டர் அந்த இடத்துல எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா நான் இந்த படத்தில் வந்து இது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்னால வந்து படம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு நியூட்ரல் டோனில் இருக்கும். பட் அந்த சாங்கு மட்டும் நான் வந்து ஒரு கோல்டன் மாம் ஒரு டோன் வச்சு அதை ஒரு 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 ஃபேண்டஸியாக பண்ணியிருப்பேன். அதாவது வந்து ஹைலைட்டு இந்த படம் வந்து லென்ஸில் கிளார் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து கேமராவோட மூமெண்ட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூமோட மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அது அந்த சாங் வந்து என்டையர்லி எல்லாத்துக்குமே அந்த சாங் பிடிக்கும். ஸோ அந்த சாங் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரை, அதாவது ஒரு ஒரு டோன் வந்து வச்சு அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுபோக இன்னொரு ஒரு ஒரு லவ் சாங் இருக்குது. அந்த வீடு கட்டிகிட்டு இருக்க வீட்டில் செங்கல் பேக்ரவுண்ட், அதாவது சிமெண்ட் பூசப்படாத ஒரு பேக்ரவுண்ட் அது. அதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது ஒரே இடத்துல அதை வந்து நம்ம வந்து நைட் ஃபுல்லாக ஒரு ஷூட் பண்ணணும். அதாவது நைட் எஃபெக்ட் சாங் அது. அந்த நைட் எஃபெக்ட் சாங் வந்து அதில் வந்து ஒரு புதுசாக பேட்டர், இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாத ஒரு ஒரு புது பேட்டர்ன் அது வந்து நான் லைட்டிங்கில் பண்ணியிருக்கேன். அது வந்து சாங்கோட பிகினிங்கில் வரும். பிகினிங் அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரு புதுமையான ஒரு லைட்டிங் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சாங் வந்து அது மட்டும் இல்லை, வந்து ரெண்டு நாள் தான் அந்த சாங்கை பண்ணேன். ஈவினிங் 6 to 9 அந்த மாதிரி. ஸோ அந்த ரெண்டு நாளில் வந்து அந்த சாங்கை வந்து ஒரே இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டிங்கில் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது பண்ணது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஒரு வித்தியாசமான சாங்கு, எனக்கு அது பயங்கர வியப்பாக இருந்தது. நந்தா பெரியசாமி அவர் வந்து என்னோடய நண்பர். அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ இந்த படம் இந்த கதை உருவானதுலேருந்து எனக்கு தெரியும். நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதாவது சேஞ்சஸ் ஆகட்டும், வந்து உள்ளே ஆட் பண்ணுறதாகட்டும், நிறைய இந்த கதையை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அந்த இந்த கதை வந்து எனக்கு நல்ல பரிச்சயம் கதை. ஸோ அந்த கதை வந்து நல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நல்ல கதை. ஸோ வந்து அதுக்கு வந்து நந்தாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு நல்ல நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையில் நான் வந்து கூட இருந்து வேலை பார்த்து. ஸோ இது அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு ஃபீலிங்ஸான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. அதை ஷூட் பண்ணும்போதே எனக்கு கண்ணில் வந்து தண்ணி வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்ப கதை இது. மற்றபடி நந்தாக்கு எனக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. ஏன்னா வந்து ஷார்ட் டிவிஷன்ஸ் ஆகட்டும், வந்து எந்த ஒரு அது இடையூறு இல்லாமல் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாப்புல. ஒன்றும் எந்த அதில் எந்த டவுட் இல்லை. அதனால தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த ஒரு ஒரு மனக்கசப்போ இல்லை ஈகோவோ இல்லாமல் இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அது போக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண சித்து மியூசிக், சித்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் சகு ஆர்ட் டைரக்டர், அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதன் சார். அவங்க முன்னாடி தர்ம ரொம்ப படம் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படம் ஆனந்த விளையாடு பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இது எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை.
அது வந்து பார்த்தீங்கன்னா சேரன் சார் வந்து முதல் மாடி, அதாவது பில்டிங் நாங்கள் சொன்னல செட்டு, முதல் மாடி வந்து மேலே எழுமி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த முதல் மாடியில் வந்து போய் அவர் வந்து மானிட்டர் பண்ணுறக்காக படியில் ஏறுவார். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துடும். எதர்ச்சியாக வந்து அவர் வந்து அந்த ஃபோன் காலில் கால் தடுமாறி விழுறது தான் சீன். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான் வந்து நம்ம டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் நான் வந்து கிரெயின் மேலே ஒரு கொஞ்சம் ஒரு டெலி வச்சிட்ருக்கேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வியூ ஃப்ரண்ட்டில் உள்ளே பார்க்குறேன், அவர் ஃபோன் ரெண்டு ஸ்டெப் மேலே மூணு ஸ்டெப் ஏறி வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து டமால்னு வந்து ஃப்ரேம் ஆளை காணாம் நான் அப்படியே அப்படியே வந்து சிவராயே உருட்டாக கீழே க்ரெயின் டவுன் பண்ணு டவுன் பண்ணு. நான் அவட்டு க்ரெயின் கீழே வந்து நான் உடனே கூட இறங்க முடியாது. ஆனால் க்ரெயினை விட்டு நான் உடனே இறங்கினா கவுண்டர் வெயிட், கவுண்டர் வெயிட்னா க்ரெயினுக்கு வந்துடும். ஸோ அவர் வந்து வெயிட்லாம் வேகமாக எடுத்து அவரை போய் பார்த்து அவர் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர சிவராயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 10 அடி 12 அடி ஹைட் இருக்கும், அங்கேருந்து கீழே விழுந்தார், தலையில் அடிபட்டதவருக்கு. அப்படி இருந்தும் அவர் வந்து ஏன்னா ஒரு அவர் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல படைப்புகளை கொடுத்த நல்ல இயக்குனர், உதவியினர் வந்து இயக்குனராகி இன்னைக்கு நடிகராகி இன்றைக்கி வந்து நல்ல லெவலில் இருக்காருன்னா உண்மையாகவே வந்து அவரோட ஒரு சினிமாவால் வச்சுருக்க ஒரு லவ் அது பாருங்கள். வேறு ஒரு நடிகராக இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஏன் கீழே பெட்டு போடல, பெட்டு போட்டிருந்தா எனக்கு வந்து நான் வந்து தடுமாறுனது கூட நான் வந்து தலையில் அடிபட்டுருக்காதுல அப்படிலாம் கேட்பாங்க. பட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் விடுங்க அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏன்னா முதல்ல அடிபட்டவங்க முதல் பயந்தாவே இல்லை படபடப்பானாவே அந்த பிளட்டு நிறைய வர ஆரம்பிச்சிடும். பட் காட் கிரேஸ் அவருக்கு வந்து உண்மையுமே வந்து கடவுளோட அனுகிரகம், அவருக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு அடியோட அதுவும் தையல் போட வேண்டியது தான். பட் இதை வந்து இந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சொன்னார். முடிச்சு கொடுத்துட்டு தான் அப்புறம் ஒன் ஹவர் கழித்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். ஸோ சேரன் சார் வந்து கிரேட், ஏன்னா வந்து அவர் வந்து சினிமா மேலே இருக்கிற அந்த லவ் உண்மையாகவே வந்து எங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக இருந்தது. பட் கடவுள் இருந்தார் அப்படி. இதில் வந்து நிறையா சொல்லலாம். ஏன்னா வந்து குடும்பப்படம் குடும்பப்படம்னு சொல்லிகிட்ருக்கோம். குடும்பப்படம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கமர்ஷியலும் இருக்கும். லவ் இருக்குது, ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது. ஃபைட்லாம் வந்து விசில் அடிக்கிற அளவுக்கு நான் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் அப்படி மிரட்டி கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதில் வந்து அந்த ஜூமோட ஆக்ஷன் இதெல்லாம் வந்து பட்டை கிளப்பிருப்பேன். அது வந்து அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள். அப்புறம் வந்து சீன், அதாவது உள்ள சீன் பற்றி பேசணுன்னா சீனில் வந்து அதாவது அழ வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து பார்க்குறவங்க ஆண்களும் அழுவார்கள். அவள் அதுக்கான விஷயங்கள் நிறையா அதில் இருக்குது. கௌதம் கார்த்திக் பற்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செட்டில்டாக வந்து அவர் நடிச்சிருக்கார். ஸோ எந்த படத்திலும் இல்லாத அவரோட செட்டிலான ஒரு ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து அவரோட கெட்டப்பே பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகாக வந்து ஒரு மிட் டவுனில் வாழ்கிற ஒரு காலேஜ் பையன் எப்படி அந்த லுக் இருக்குமோ அந்த லுக்கில் அவரை வந்து ஆல்ரெடி அவர் அழகானவர் தான். பட் மேலும் அழகாக நான் அந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ எனக்கு வந்து கௌதம் சைடில் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அழகாக கோஆப்ரேட் பண்ணி காலையில் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் அந்த டைம் எந்த டைம் சொல்லுமோ அந்த டைத்துக்கு வந்து நிற்பார். ஸோ அந்த மாதிரி வந்து சேரன் சார் ஆகட்டும், சேரன் சார்லாம் வந்து நானும் வந்து தவமாயி தவமுதலாம் வந்து நான் அசிஸ்டன்ட் கேமராமேன், நான் வந்து எம்எஸ் பப்பு சாரோட அசிஸ்டன்ட்டு. ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண பார்த்த சேரன் சார் வந்து இப்போவும் நான் வந்து ஃப்ரேம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் தான் கேட்பேன், சார் எப்படி சார் அப்படியே இருக்கீங்க, நான் வந்து ஆட்டோகிராஃபில் பார்த்த சேரன் சார், தமிழ்நாட்டில் பார்த்த சேரன் சார் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு. போங்க பண்ணி கண்டுபிடாதீங்க பாரு. அந்த மாதிரி சரவணண்ணன், சரவணண்ணை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு ரங்காராவ் கிடைச்சாரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சரவணண்ணோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வாத்மிகா, அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோயின் மாதிரி தெரியல. அவங்க ஏதோ நிறைய படங்கள் பண்ண மாதிரி அவங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். மற்ற நடிகர்கள் சக நடிகர்கள் சவுந்தர் செல்லா வந்து சிங்கமுனி அண்ணன், அப்புறம் மொட்ட ராஜேந்திரன், அப்புறம் வந்து மைனா சூசன், ஸோ சிந்துஜா நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் வந்து. அப்புறம் வந்து ஜோ மல்லூரி, அவர் வந்து இந்த வீட்டு பெரியவராக நடிச்சிருக்காரு, அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸோ நிறைய வந்து நிறைய பேர் நான் வந்து சொல்ல மறந்துருப்பேன், ஏன்னா நிறைய கூட்டங்கள் அதே மாதிரி குழந்தைகள் நிறையா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்ப உறவுகளை சொன்ன படம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் படம் பாருங்கள்.